மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய நிமஹி தன்ன சந்திரசெகரேந்திர பிரச்சோதி யாத்தி எல்லாேருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவங்களில் நம்ம நிறைய அனுபவங்கள் பார்க்குறோம் ஆயிரக்கணக்கான அனுபவங்களை அது வரைக்கும் பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் மகாபிரிவு பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது இது எப்படின்னா இந்த அமுத சுரபி அப்படின்னு சொல்லுவார் அதாவது அக்ஷய பாத்திரம் அது சாப்பாடு எடுத்து யாருக்கான கொடுக்க 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 அதில் சாப்பாடு வந்துட்டே இருக்குமா அமுத சுரபி அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவோம் அதுபோல் மகாபரிவா சம்பந்தப்பட்ட அனுபவங்களை சொல்கிறதெல்லாம் அதற்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது இல்லை இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம் அத்தனை அனுபவங்கள் மகானை பற்றி இருக்குது நமக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனுபவம் ஒரு சினிமா தொடர்புடைய ஒருத்தர் மகாபிரிவாளுக்கு எல்லா துறையிலும் பக்தர்கள் உண்டு அரசியல் துறையில் உண்டு ஆன்மீகத்தில் உண்டு சினிமா துறையில் உண்டு இன்னும் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் பிரிவா டிவோட்டிஸ் இருக்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு மனசுக்கு ஒரு ஆன்ம திருப்தியை கொடுக்கக்கூடிய மகான் அவர் அப்படிங்கிறது இவர்களை தவிர எத்தனையோ வெளிநாட்டினர்கள் மகாபிரியோட தரிசிக்க வந்து மகான் கிட்ட அவர்கள் என்ன எதிர்பார்த்து வந்தார்களோ அவர்களுக்கு அதுவும் கிடைச்சதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பார்த்தோம் நிறைய வெளிநாட்டு அன்பர்களை பற்றியும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு சினிமா தொடர்புடைய அன்பர்னு சொன்னார் இல்லையா அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் அவரோட சினிமா கம்பெனி பேர் மூர்த்தி மூவிஸ் அப்படின்னு பேர் இவர் மகாபிரிய பக்தர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஒரு நாள் வர்ற தன்னோட கிரகத்தில் படுத்துட்ருக்க ராத்திரி ராத்திரி சைனத்தில் இருக்க அதில் தூங்கின் இருக்கார் ராத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மகாபிரிவா யாத்திரையில் இருக்கார் எழுபத்தி எட்டில் கிளம்பின யாத்திரை நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் கிளம்பின யாத்திரை நைன்டீன் எயிட்டி ஃபோரில் முடிஞ்சது இது எண்பத்தி ஒன்று இந்த சம்பவம் நடக்கிறது எண்பத்தி ஒன்று மகாபிரிவாக யாத்திரையில் இருக்க இவர் தன்னோட கிரகத்தில் தூங்கின்னு இருக்கார் யாரே கிருஷ்ணமூர்த்தி ராத்திரி அவருக்கு ஒரு கனவு அந்த கனவில் மகாபிரிவா வர மகாபிரிவாக நம்மளோட கனவில் வர்றது அப்படிங்கிறது பெரிய புண்ணியம் அது நம்மளா புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் அது பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் மகாபெரிவானுக்கு இன்றைத்துக்கு கனவில் வந்தால் இது போல் சொன்னால் இதுக்கு என்ன மாமா அப்படின் அர்த்தத்தெல்லாம் விடுங்கோ அதெல்லாம் அடுத்தது மகாபெரிவா நம்மளோட கனவில் வர்றது அப்படிங்கிறதே நாம் செய்த புண்ணியத்தின் விளைவாகவும் அந்த மகானையே நம்ம நினச்சிட்டு அந்த மகான் நாம் கூடவே இருக்குன்னு சொல்கிறது மாதிரி அர்த்தம் அது இதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இவருக்கு மகாபெரிவா கனவில் வர சரி கனவில் வந்தாச்சுன்னா என்ன சொல்கிறார் இதான ஒரு விஷயம் சொல்லணும் இவருக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா வசுக்கள் அஷ்ட வசுக்கள் அஷ்டம்னா எட்டுன்னு அர்த்தம் வசு அப்படின்னா தேவர்கள்னு சொல்லலாம் அஷ்ட வசுக்கள்னு சொல்லுவோம் அவாளுக்கெல்லாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளை முறையாக செய்யணும் யார்த்த சொல்கிறா கிருஷ்ணமூர்த்திகிட்ட யார் சொல்கிறா மகாபிரிவா எப்படி சொல்கிறா கடவுளை சொல்கிற இவளுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள்லாம் நீ செய்யணும் கரெக்டாக செய்யணும் அவளெல்லாம் கௌரவம் பண்ணணும் அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் அப்படிங்கிற கடவுளை என்ன பண்ணுறா கிருஷ்ணமூர்த்தி பெரியவாட்டை சொல்கிறத அப்படியே கேட்டுன்னு இருக்க சந்தோஷத்தோடு கேட்டுன்னு இருக்க எதுவும் பேசலை பெரியவா சொல்கிற ஏண்டா நான் இருக்கேன் அஷ்ட வசூக்களுக்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லிகிட்டுருக்கேன் நீ எதுவும் பேசாமல் இருக்கியே அவளுக்கு செய்கிறதுக்கு உண்டாக ஏதான் வச்சுருக்கியா இதான்னு இருக்க அப்படிங்கிற இப்போ ஒரு ஹோமம் ஒரு பூஜை ஒரு வழிபாடு அப்படின்னா அதற்கு பொருட்கள் தேவை அதற்கு வைதிகர்களை வரவழைக்கணும் பொருள் வாங்கிறதுக்கு காசு வேணும் வைதிகர்களுக்கு அதாவது சாஸ்திரிகள் அவர்களுக்கு சம்பாவனை கொடுக்கணும் நைவேத்தியம் பண்ணணும் வரவழைக்க சாப்பாடு போடணும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அது கிட்டத்தட்ட ஒரு அந்த போல காரியங்கள்லாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போல் ஆகிடும் இதுக்கெல்லாம் நீங்கள் தானே வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குற இவருக்கு என்னென்ன மகாபெரிவா கனவில் வந்த சந்தோஷத்தில் பதில் பேச முடியல பதில் பேசாமல் பெரியவாலேயே பார்த்துட்டுருக்கார் ஆனந்தமாக பார்த்துட்டுருக்கார் என்னடா நான் கேட்டுருக்கேன் உங்ககிட்ட எதானு இருக்கான்னு கேட்குறேன்னு எதுவும் சொல்லவே இல்லை சரி உன்னோட மேல் துண்டு அதில் ஒரு முடிச்சு இருக்கும் மேல் துண்டு இதுக்கு பேர் மேல் துண்டுன்னு பேர் அங்கவஸ்தரம்னு சொல்லுவார் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கவஸ்திரத்தை தொழில் போட்டுருப்பா எதான பொருள் எதான ஒரு சின்ன பொருள்னால் அதில் முடிச்சு வச்சுட்டு இருப்பேன் ஏன் கடைக்கு போயிட்டு எதுவும் வாங்கிட்டு வரானா அதில் முடிச்சு வச்சுக்கொண்டுருவா மகாபிரிவை சொல்கிறா உன்னுடைய மேல் துண்டில் அங்கவஸ்திரத்தில் ஒரு முடிச்சிருக்கும் அந்த முடிச்சு பாரு அப்படிங்கிற கனவுல கிஷம்புத்தி என்ன பண்ணுற ராத்திரி படுத்துன்னு இருக்கும்போது வேஷ்டி துண்டில் படுத்துகிட்டு இருக்கார் அந்த துண்டோட மேல் முடிச்சு அவித்து பார்க்குற அதில் அட்சதம் இருக்குது என்ன இருக்குது அட்சத அரிசி இருக்குது பெரியவா சொல்கிறாரா அது போகும்டா அட்சதம் இருக்கே போகிறோம் வசுக்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுலேருந்து மறைஞ்சிட்டேன் என்னடா அது பெரியவா சொன்னது ஒரு பெரிய காரியம் வசுக்களை திருப்தி பண்ணணும் ஹோமம் பண்ணணும் பூஜை பண்ணணும் வேதிகரில் வச்சு பண்ணணும் கிரமமாக பண்ணணும் எல்லாம் சொல்லியிருக்கேன் இத்தனோட அரிசியை வச்சுன்னு எப்படி பண்ண முடியும் இத்தனோட அரிசி இருக்குது அதில் அக்ஷதம் இருக்குது அதை வச்சுட்டு எப்படி பண்ண முடியும் அது இந்த அரிசி இருக்குது பார்த்தீங்கள இந்த அரிசிக்கு வேதத்துலேயும் சரி நமது நடைமுறையிலையும் சரி சம்பிரதாயத்திலையும் சரி நிறைய முக்கியத்துவம் உண்டு எங்கேயான ஒரு கல்யாண பந்தியில் நம்ம சாப்பிடுகிற போது அந்த சாதத்தை நம்ம மிச்சம் வச்சுட்டோம் நிறைய வச்சுட்டோம் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க அன்னத்தை எப்படி துவேஷம் பண்ணுறான் பார் பண்ணுறான் பார் சாப்பாட்டை எரியறாம் பார் அப்படின்பார் அரிசிக்கு அத்தனை முக்கியத்துவம் உண்டு இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்